இப்போ பார்க்க போகிறது இடுப்பு ஜவ்வு விளங்கிருச்சுன்னுவாங்க. இடுப்பில் பின்பக்கம் பார்த்தீங்கன்னா L4 L5 அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து விளங்கிருச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது, எலும்பை மாற்றி ஆகணும் அப்படின்வாங்க. அதை வந்து கிராமப்புறங்களில் வந்து யாருக்குமே அந்த அறுவை சிகிச்சை செஞ்சு பார்த்ததே கிடையாது. நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா போகும்போது நடந்து போவாங்க, மருத்துவமனைக்கு போய்ட்டு அதோட படுக்கை தான், திருப்பி வந்து எழுந்திரிச்சு நடக்கிறதெல்லாம் கிடையாது. கேட்டால் ஒரு சின்ன தவறு நடந்துருச்சு, அந்த நரம்பு விலகினதால் நீ எழுந்திரிக்கவே முடியாது, கால் செயல் எழுந்திரிச்சின்னு சொல்லி அவங்க சர்வசாதாரணமாக பேசிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வாழ்க்கையே போயிடும். இது வந்து ஜெர்மனிலேருந்து ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, நான் நடந்து போனேன் இப்போ வீல் சேரில் கூட என்னால் வர முடியல அப்படின்னா. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமாக இன்றைக்கி இருக்குது மருத்துவம். அதை வந்து சரியாக செய்கிறாங்க, தவறு செஞ்சாலும் ஒரே வார்த்தையில் முடிச்சுருவாங்க. ஆனால் நம்ம ஏதாவது தவறு செஞ்சால் யாரும் விட மாட்டாங்க. அப்போ நம்ம வந்து சரியான முறையில் தான் மருத்துவம் சொல்லி கொடுத்துட்டு போகிறோம். அதில் முக்கியமாக வந்து வில்வம், பிரண்ட, பனங்கற்கண்டு, நாட்டு மாட்டு நெய், வெத்தலை, பன்னீர் ரோஜா, திப்பிளி, இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். இடுப்பு வலி ஏன் வருது அப்படின்னாக்கா L4 L5 இடுப்பு எலும்பு, நாலாவது எலும்பு, அஞ்சாவது எலும்பு உடஞ்சிருக்கு அல்லது கிராக் ஆகிருக்கு, ஜவ்வு விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணி படுத்த படுக்கையில் நிறைய பேர் இருக்காங்க. அது வந்து ஆப்ரேஷன் பண்ணாமல் அந்த கிராக் ஆகிருக்குது, ஜவ்வு உடஞ்சிருக்கு அப்படின்னாக்கா அதை ஒட்ட வைக்கிறதுக்கான வலியை போக்குறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்ப்போம். திப்பிலி ஒரு 5 எடுத்துக்கிறணும், வில்வம் இலை ஒரு 3 இலை எடுத்துக்கோங்க, நரம்பு நீக்கிடுங்க. பன்னீர் ரோஜா ஒரு ரோஜா இதில் முழுசும் சேர்த்துக்கிறணும். இப்போ இதை நல்லா இடிச்சுக்கிறலாம். பனங்கற்கண்டு நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இலையை பச்சையாக இடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பனங்கற்கண்டு சேர்க்கணும். முதல்லே சேர்த்திங்கனாக்கா இலையும் அந்த ரோஜா இதெல்லாம் இடிபடாது. நம்ம பச்சையாக கொடுக்கறதுனால பனங்கற்கண்டு கூட சேர்த்து வைக்கிறணும். இப்போ நல்லா வெத்தலை, ஒரு வெத்தலை பெரிய வெத்தலையை எடுத்துக்கோங்க. இந்த காம்பை வந்து நீக்கிடணும், இந்த காம்பை வந்து இருக்கக்கூடாது, நீக்கிடணும். நாட்டு மாட்டு நெய் இந்த மாதிரி வெத்தலை முழுதும் தடவிடுங்க. நாட்டு மாட்டு நெய் தான் வந்து ரொம்ப சிறந்தது. வில்வ இலை 3, ரோஜா இதழ் வந்து பன்னீர் ரோஜா இதழ் 1, திப்பிலி 5, இதை கூட பனங்கற்கண்டு சேர்த்துருக்குறோம். இதை இந்த மாதிரி இடித்து இந்த அளவுக்கு வச்சுக்கிறணும். ஒரு பிரண்டை எடுத்துக்கிறணும், கொழுந்தாக தான் எடுத்துக்கிறணும். நீங்கள் அந்த அரிப்பும் வலியவும் கட்டுப்படுத்துறது, அந்த ஜவ்வை வந்து ஒன்றா ஒட்ட வைக்கிறதுக்கு, இதுக்கு பேரே வந்து எலும்பு ஒட்டி வஜ்ரவள்ளி அப்படின்றது இதுக்கு பேர். இதில் வந்து நெய் தடவிடணும், நாட்டு மாட்டு நெய். ரேசாக தடவுனாலே போதுமானது. நல்லெண்ணெய் விளக்கில் தான், அகல் விளக்காக இருக்கட்டும் அல்லது நம்ம இந்த மாதிரி விளக்காக இருக்கட்டும். இப்போது இந்த இதில் வந்து
வாட்டணும். நல்லெண்ணெய் விளக்கு அல்லது நெய் விளக்கில் தான் வாட்டணும். மண்ணெண்ணெய் விளக்கு இந்த மாதிரி இருக்கிறதுலாம் வாட்டக்கூடாது. இப்போ இதை நல்லா வாட்டிட்டோம். அஞ்சு சொட்டு நம்ம இடித்து வச்சுருக்கிற இது கூட அந்த இலை கூட வச்சு இப்படியே மெண்டு பச்சையாக மெண்டு சாப்பிட்றணும். காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிட்றணும். இப்படி ஏழு நாளைக்கு அதிக வலி இருக்குது, நல்லா உங்களுக்கு வந்து படம் பிடிச்சி பார்த்து ஜவ்வு விட்டுருக்குது, L4 L5ல வந்து பிரச்சனை இருக்குது, நீங்கள் வந்து போல்ட்டு போடணும், அடுத்து பெல்ட்டு போடணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த இதெல்லாம் வந்து போடாமல் வலியை சரி பண்ணுறதுக்கு, அந்த ஜவ்வு ஒட்டிக்கிறதுக்கு இது வந்து சரியான மருந்து. தினமும் காலையில் வெறும் வயித்தில் சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் கழித்து அந்த நாட்களில் இந்த மருந்து சாப்பிட்றப்போ மாமிச உணவுகள் சாப்பிடாமல் சாதாரணமாக சாம்பார் சாதம், பருப்பு சாதம், பால் சாதம் அப்படி நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த வலியெல்லாம் போயிடும். இடுப்பு வலி L4 L5 அந்த ஜவ்வு ஒட்டுறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இதை ஏழு நாளைக்கு பயன்படுத்தணும். இடுப்பு ஜவ்வு விலகியிருக்கு, ஜவ்வு வெடிச்சிருச்சு அப்படின்வாங்க. அந்த ஜவ்வு வெடித்ததுக்கு இது ஒரு முக்கியமான மருந்து. இதில் வந்து பெரண்டை சேர்த்துருக்கோம், வில்வம் சேர்த்துருக்கோம், திப்புளி சேர்த்துருக்கோம், பன்னீர் ரோஜா, பனங்கள் கண்டு, வெத்தலை சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் கூட்டு கலவையாக சேர்க்க நெய் சேர்த்துருக்கோம், நாட்டு மாட்டு நெய். இந்த நாட்டு மாட்டு நெய் வந்து கண்டிப்பாக அந்த பிரண்டையில் தடவி நல்லெண்ணெய் விளக்கு, நெய் விளக்கில் தான் இது பண்ணணும். வேறு நீங்கள் கடலெண்ணெயோ இன்றைக்கி தீபம் எண்ணட்டாங்க அதெல்லாம் கிடையாது, எண்ணெயே கிடையாது. கண்ட எண்ணெயிலெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. நெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் இது மூணு தான் பயன்படுத்தணும். இது மூணுத்தில் பயன்படுத்தலாம். அதுக்கு மீறி நம்மக்கிட்ட ஏழ்மையாக இருக்குன்னா விளக்கெண்ணெய், ஆமணக்கு முத்தெண்ணெய் தப்பே கிடையாது, அதில் பயன்படுத்தலாம். அதில் பயன்படுத்தி இந்த மாதிரி நம்ம இது பண்ணி வெத்தலையில் வச்சுருக்கோம். இதை மடிக்கு நம்ம நீங்கள் ஏற்கனவே இனிப்பு சுவை உள்ள வெத்தலை பாக்கு போடுற மாதிரி அழகாக வாயில் போட்டு மென்று சாப்பிட்டோம்னா வாய்க்கும் ருசியாக இருக்கும், இடுப்பொலியும் போயிடும். ஏழு நாளில் அந்த இடுப்பொலி தெரியாது. இது சாப்பிட 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 ருசிக்க ருசிக்க மூளைக்கு போகும். அந்த இதனுடைய சுவை வந்து மூளைக்கு போய் அப்படியே இறங்கும். ஏன்னா இதில் வந்து அஞ்சு சொட்டு தான் பிரண்டை சார் சேர்த்துருக்கோம். பிரண்டையை வந்து உடனே சாப்பிட முடியாது, நெய்யில் சேர்த்ததால் உடனே சாப்பிட்லாம், தப்பு பண்ணாது. அந்த அரிப்பு தன்மையை அந்த நெய் போக்கிரும். அதோட பிரண்டை இருக்குது, பிரண்டையினுடைய சார் அஞ்சு சொட்டு வந்து நெய்யில் வாட்டி எடுத்ததால் அந்த தவறே வராது. அதனால் தைரியமாக சாப்பிட்லாம். இதை வந்து அற்புதமாக இருக்கும் சாப்பிட சாப்பிட. இதை சாப்பிட்டாங்கன்னா இடுப்பொலி, அந்த ஜவ்வு விலகினது கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி சேர ஆரம்பிச்சிடும். இடுப்பு வந்து நல்ல பலம், நல்ல பலம் இருக்கும். அந்த இடுப்பு பலம் கூடுறதுக்கும் இடுப்பு ஜவ்வு விலகினதுக்கும் இது ஒரு சரியான மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.